மெட்டமோர் வர்த்தமானியை வெளியிட்டார் கோட்டாபாய. இலங்கை சார்பில் சர்வதேச தினம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. யாழில் மாணவனுக்கு காய்ச்சல் என பொய் சொன்ன ஆசிரியர் துரத்தியடித்த அதிபர் தந்தை எடுத்த நடவடிக்கை. நாட்டில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு யாழில் சூடு பிடிக்கும் வியாபாரம். இலங்கை மக்களுக்கு மற்றமொரு அதிர்ச்சி வைத்தியம். அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர்கள் மருத்துவர் மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை. சாரதி அனுமதி பத்திர எழுத்து மூல பரீட்சையில் மாற்றம். மீனவருக்கு கிடைத்த பெரும் அதிர்ஷ்டம், ஒரே நாளில் இத்தனை மில்லியன் வருமானம். அமைச்சுகள் சிலவற்றின் நிறுவன மற்றும் சட்ட கட்டமைப்பை திருத்தி அமைத்து புதிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய முன்னுரிமை வேலைத்திட்டத்தின் கீழ் நிறுவன மற்றும் சட்ட கட்டமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சின் நிறுவன மற்றும் சட்ட கட்டமைப்பு திருத்தப்பட்டுள்ளது. நிதியமைச்சு, வெளிவகார அமைச்சு, திறன் மேம்பாட்டு தொழிற்கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க அமைச்சு, வெகுசன ஊடக அமைச்சின் நிறுவன மற்றும் சட்ட கட்டமைப்பு ஆகியவற்றிடம் இவ்வாறு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக உதவிகளை வழங்குமாறு மாலைதீவு அதிபர் முகமத் சோலக் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், மாலைதீவு முழுமையாக சுற்றுலாத்துறையில் தங்கிய பொருளாதார கட்டமைப்பினை கொண்டது. வைரஸ் தாக்கத்துக்கு முன்பிருந்த நிலையில் 70% மீண்டும் அடைந்துள்ளது. யாழ் அராலியில் பாடசாலைக்கு சென்ற 4ஆம் வகுப்பு மாணவனுக்கு காய்ச்சல் என பொய் சொன்ன ஆசிரியரால் அதிபர் மாணவரை வீட்டிற்கு துரத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாணவனின் தந்தை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு சம்பவம் குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் 4ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவன் கடந்த 8/11/2021 அன்று பாடசாலைக்கு செல்லவில்லை. 9ஆம் 10ஆம் திகதிகளில் சீரற்ற வானிலை காரணமாக பாடசாலைக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாணவன் கடந்த 11ஆம் திகதி வழமை போல பாடசாலைக்கு சென்றிருந்த நிலையில் வகுப்புக்கு சென்ற மாணவனை அதட்டிய வகுப்பாசிரியர் சக இன்னொரு மாணவனை அழைத்து இவருக்கு காய்ச்சல் என அதிபரிடம் கூறு என அதிபரிடம் அனுப்பி வைத்தார். அம்மாணவனும் ஆசிரியர் சொன்னதை அதிபரிடம் கூறியுள்ளார். இதை கேட்ட அதிபர் குறித்த மாணவனை திட்டியதுடன் வீட்டுக்கு ஓடு என விரட்டியடித்தார். நாட்டில் எரிவாயு வெளியேற்றம் தட்டுப்பாடு மற்றும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக யாழில் விறகுகளுக்கு தற்பொழுது பெரும் கிராக்கி ஏற்பட்டுள்ள நிலையில் விறகு வியாபாரமும் சூடுபிடித்துள்ளது. அதோடு நாட்டு மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றில் விறகுகள் கட்டி விற்பனையில் ஈடுபடுவதையும் காண முடிகின்றது. மேலும் ஒரு சைக்கிள் கட்டு விறகு 1800 ரூபாவுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் கட்டு விறகு 2500 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றதாகவும் கூறப்படுகின்றது. உணவுப் பொதி உள்ளிட்ட அனைத்து சிற்றுண்டி பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்க நேரிடும் என அனைத்து சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் அமைப்பின் தலைவர் அசீல சம்பத் குறிப்பிட்டுள்ளார். தற்போது உணவுப் பொதியொன்றின் விலை 10.20 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் எதிர்காலத்தில் அதனை மேலும் அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது குறித்து கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளரும் கொரோனா ஒழிப்புக்கான ஒருங்கிணைப்பாளருமான மருத்துவர் அன்வர் ஹம்தானி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 15% முதல் 20% இடையிலான எண்ணிக்கையில் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமை காரணமாக மக்கள் தற்போதைய சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடுவதை தவிர்த்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது முக்கியமானது. சாரதி அனுமதி எழுத்து மூல பரீட்சையில் திடீர் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி வாகன் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான எழுத்து மூல பரீட்சையினை பரீட்சைகள் திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் நடத்த திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்திட்டமானது அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான பரீட்சைகளில் தோற்றும் மர்ஷாதிகளுக்கு தமது பிரதேசத்திலேயே பரீட்சைகளை எழுதுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் கூறுகின்றது. வாதுவ பிரதேசத்தில் இன்று 2 வலைகளில் சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பெருமளவான மீன்கள் சிக்கியுள்ளன. இன்று போயா தினமற்ற போதிலும் மீன்களை கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவிலான மக்கள் குவிந்தனர். மொத்தமாக மீன்கள் கொள்வனவு செய்வதற்கு லாரி மற்றும் முச்சக்கர வண்டி வியாபாரிகளும் வருகை தந்துள்ளனர். அதிக விலையிலான 3 இனங்களைச் சேர்ந்த மீன்கள் வலையில் சிக்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
மெட்டமோர் வர்த்தமானியை வெளியிட்டார் கோட்டாபாய. இலங்கை சார்பில் சர்வதேச தடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. யாழில் மாணவனுக்கு காய்ச்சல் என பொய் சொன்ன ஆசிரியர் துரத்தியடித்த அதிபர் தந்தை எடுத்த நடவடிக்கை. நாட்டில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு யாழில் சூடுபிடிக்கும் வியாபாரம். இலங்கை மக்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி வைத்தியம். அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர்கள் மருத்துவர் மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை. சாரதி அனுமதி பத்திர எழுத்து மூல பரீட்சையில் மாற்றம். மீனவருக்கு கிடைத்த பெரும் அதிர்ஷ்டம், ஒரே நாளில் இத்தனை மில்லியன் வருமானம்.